சாப்பிடுவதால் உயிர் வாழ்கிறோமா, உயிர் வாழ்வதற்காக சாப்பிடுகிறோமா? நல்ல கேள்வி. சாப்பிட்றதுனாலதான் பசிக்குது, சாப்பிடாட்டி பசிக்காது. உண்மை, பசிக்காக சாப்பிடலீங்க, சாப்பிட்றதுனாலதான் பசி வருது. தெரியுங்களா உங்களுக்கு? நமக்கெல்லாம் பொதுவாக 3 நேரம் பசிக்குதா? காலையில, மத்தியானம், சாயந்தரம். உங்களை கூட ஜெயிலில் போட்டுடலாம். அந்த ரூல் சொல்லிடுறாங்க, காலையில் 7 மணிக்கு உங்களுக்கு இட்லி கொடுப்போம், அதை விட்டா நைட்டு 7 மணிக்கு தான் சாப்பாடு தருவோம், மத்தியானம் சாப்பாடு கிடையாது சொல்லிட்டாங்க முதல்லையே. என்ன தெரியுமா, உங்களுக்கு அந்த 2-3 நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த காலையில் 7 மணிக்கும் சாயந்தரம் மணிக்கு மட்டும்தான் பசிக்கும். ஏன் நம்பிட்டீங்க? அதை கொடுக்க மாட்டாங்க, மாறி இன்னைக்கு ஃபுல்லா சாப்பாடே கிடைக்காது அப்படின்னு முடிவு பண்ணிட்டா பசி எடுக்கவே எடுக்காது. ஒரு இடத்துல மாட்டிட்டீங்க, ஒரு கூட்டுல அரைச்சி வச்சுட்டாங்க உங்களை, அரைச்சி வச்சுட்டு ஒருத்தர் வில்ல வந்து என்ன பண்றா, அவங்கள ஒரு காட்டுல கொண்டு போய் ஒரு டப்பால போட்டு பூட்டி வச்சுட்டு ஜெயில போய் பூட்டி வச்சுட்டு இங்கே செத்து போ அப்படின்னு போயிட்டான் அரைச்சி வச்சுட்டு. நமக்கு வாழ்க்கை லட்சியம் இருக்கு, மிகப்பெரிய லட்சியம் என்ன பண்ணணும், உட்காந்துட்டு நம்மளை காட்டுக்குள்ள விட்டுட்டான், நம்ம உயிர் தப்பிக்கணும், யாராவது வந்தா என்ன காப்பா, வெயிட் பண்ணுவீங்களா? சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லைங்க, மயக்கெல்லாம் வராது, பசியெல்லாம் இருக்காது. ஏன்னா எண்ணம் ரெடி டியூன் ஆயிரும். ஓகே, உடம்பு நீ உஷாரா இருக்கணும், என்ன பண்ண உடனே அப்பதான் யோசிப்பீங்க, என்ன பண்ணலாம், பூச்சி பூச்சி பண்ணலாம், தியானம் பண்ணலாம், சக்கரம் பண்ணலாம், ஆன்மீக எல்லா வேலையும் நடக்கும். உள்ள பார்த்துட்டு என்ன பண்ணலாம் பண்ணுவீங்க, 10 நாள் பண்ணிட்டே இருப்பீங்க, பசியே இருக்காது. 10 நாள் யாராவது வருவாங்க, சார் எனக்கு காப்பாத்தி வெளியே வந்துருவீங்க. தேவை இருந்தா எல்லாமே உடம்பு பண்ணுங்க, மனசு பண்ணுங்க, நமக்கு தேவை இல்லை அவ்வளவுதான். சோ நம்ம நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிடறதுனாலதான் நமக்கு நேரத்துக்கு ஒழுங்கா பசிக்குது. சாப்பிடாம இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, ஒருத்தர் வராரு, ஒரு பெரிய போலீஸ் வராரு, வந்துட்டு உனக்கு பெட்டு கட்டுறாரு, இங்க பாரு நீ 30 நாள் சாப்பிடாம இருந்தா உனக்கு 50 கோடி தான், என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணுவீங்களா? கண்டிப்பா முடியுங்க, நம்மளால அந்த 50 கோடிக்காக தான் ட்ரை பண்ணுவோம். ஆனா உண்மையை நமக்கு முடியும், 50 கோடி 30 நாள் ஆன உடனே 50 கோடி வாங்கிட்டு மொழி சாப்பிட ஆரம்பிச்சிருவோம், அவ்வளவுதான். சோ நமக்கு தேவைன்னா எல்லாமே பண்ணுவோம். உண்மையிலேயே சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லைங்க, யாருக்கும் பசிக்காது. எப்போ நான் சொன்ன பத்திங்களா, அந்த திருப்பதியோட அம்மா இருந்தாங்கன்னு, அந்த மாதிரிதான் எண்ணம் சுத்தமா இருந்து மனதில் எண்ணங்கள் இல்லாம இயல்பா சாதாரணமா அன்பு ஆரோக்கியமா நிம்மதியா இருக்கும் பொழுது நமக்கு உடம்புக்கு பிரபஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா சக்தியை கொடுத்துரும், சாப்பாடு தண்ணி மூலமா கிடைக்கணும்னு அவசியம் கிடையாது.